ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எம்டி ஹார்லிக்ஸ் பாக்ஸ்லேருந்து என்ன கிராஃப்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் எம்டியாக இருக்கிற ஹார்லிக்ஸ் பாக்ஸை எடுத்துக்கோங்க. இதில் வந்து அந்த மேலே விளிம்பு பகுதி மாதிரி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. இது மேலே வந்து நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி உள்ளன் நூல் வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டும்போது இதை வந்து நெருக்கமாக ஒட்டுங்க, அந்த பாக்ஸ் வந்து தெரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக ஒட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒட்டி முடித்தாச்சு ஃபுல்லும். இது மேலே வந்து இந்த மாதிரி லேஸ் ஒன்று எடுத்து மேலே வந்து கவர் பண்ணி ஒட்டிடுங்க. இதே மாதிரி கீழேயும் அதே லேஸை ஒட்டிடுங்க. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்து ஒட்டிக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி கலர் பேப்பர் எடுத்து வளையல் யூஸ் பண்ணி சர்க்கிள் வரைஞ்சி பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு நிறைய சர்க்கிள் தேவை, இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு சர்க்கிளை எடுத்து உள்ளுக்குள்ளே கூடியே நம்ம சர்க்கிளாக கட் பண்ணிக்கிட்டே போய் அதோடய எண்டு வரைக்கும் கட் பண்ணணும். நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து உள்ளே கூடியே சுற்றிக்கிட்டே வந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரியே சுற்றிடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கு. இதை வந்து லாஸ்ட்டில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அடியிலையும் லேசாக ஃபெவிகால் வச்சு ஒட்டிடுங்க, அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லா சர்க்கிள்லையும் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து பென்சில் வச்சு டைட்டாக ரோல் பண்ணுங்கள். இதுக்குள்ளே இருக்க பென்சிலை இன்னொரு பக்கமாக இன்னொரு பென்சில் விடும்போது வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன பீஸை வச்சு இன்னொரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பூவோட காம்பு மாதிரி, அதில் வந்து இதோட சின்ன கிளைகள் மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி அந்த ஹோல் மேலே வந்து ஒரு பூவை எடுத்து ஒட்டிடுங்க. அடுத்ததாக இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன பீஸை வந்து அதில் சின்ன கிளை மாதிரி ஒட்டுங்க. இது வந்து நல்லா டைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் பிடிச்சிருந்தீங்கன்னா ஒட்டிக்கிடும். அதுக்கப்புறம் அது மேலே ஒரு பூ ஒட்டிடுங்க. அந்த ஜாயிண்ட் தெரிகிற இடத்துலையும் ஒரு பூ ஒட்டிடுங்க, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க காம்பு பூக்கள் எல்லாத்தையுமே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு க்ரீன் பேப்பரில் இலைகள் மாதிரி வரைஞ்சி அதையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி அது மேலே வந்து பென்சில்ட்டு லேசாக கோடு மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அதையும் அங்கங்கே ஒட்டி விட்டுருங்க. உள்ளன் நூல் மேலே வந்து ட்ரெஸ்லேருந்து விழுந்த ஒரு பட்டனை வந்து டிசைனுக்காக ஒட்டியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒட்டிக்கோங்க, ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஹார்லிக்ஸ் பாக்ஸில் தான் பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதை ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ போஸ்ட் பண்ண உடனே பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.